பிளாக் ஷீப் வழங்கும் சொல்ல மறந்த கலை பொம்மலாட்டம். களிமண் பொம்மைகள் மூலம் புராண கதைகளை எடுத்து கூறி மக்களை நல்வழிப்படுத்த பயன்பட்ட கலை. பொம்மைகளை கொண்டு கற்றுத்தரும் கல்வியானது குழந்தைகளின் ஆழ் மனதில் பதிவோடு அவர்களின் பேச்சு வளர்ச்சியை அதிகரிக்கும். கலைஞர் பற்றின தகவல், தன்னம்பிக்கை, கலைக்குழு. இவர்களை உங்கள் வீட்டு, பள்ளி மற்றும் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க ஸ்கிரீனில் உள்ள இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். கூத்து கொட்டாய் வழங்கும் குழந்தைகளை குதிகலிக்க வைக்கும் பாரம்பரிய விளையாட்டுகள், எண்ணற்ற பிரம்மி பூட்டும் சோழ காலத்து நடனங்கள், 4 மணி நேரம், 55 வகையான மீட்டெடுக்கப்பட்ட தமிழர்கள் கலை. இவைகளை காண மார்ச் 9 மற்றும் மார்ச் 10 மாலை 5 மணிக்கு இடம் APL ஸ்கூல் ஆடிட்டோரியம் துறைப்பாக்கம் சென்னை. நடக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் புக் மை ஷோ ஆப்ல இருக்கு. ஆப்போட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல. ஹலோ சார், மை செல்ஃப் ஐஸ் ஐ ஹேவ் கிராஜுவேட்டட். உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழிபாடு. சுபநேளை நாளை மாலை சூடிடு. ஷூட் தட் ஜாம்பிடா, ஷூட் 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 ஷூட். பதிவு உடனே வலைப்பதிவு பதிவு பண்ணுங்க சார். இன்டர்வியூ இன்டர்வியூன்னு சொல்லாதீங்க, நேர்காணல் சொல்லுங்க சார். இன்டர்வியூ 2 மினிட்ஸ் வாய் கொடுத்து சார். நீங்க ஐ அம் எ ஹெச்ஆர் மேன். புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. Tell me about yourself. Myself Deepthi. I have completed my engineering with 8.7 CGPA sir. Hey, it's in my resume, please check it out. I had completed BCA 2 arrears motto rendu irukku sir. Let's tell me the logic for bubble sort and binary sir. Bubble, sir. Sir, ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கணும் சார், ஏ அண்ட் பி. ரெண்டையும் ஸ்வாப் பண்ணும்போது இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும் சார். திஸ் இஸ் த லாஜிக் சார். இட்ஸ் கோ ஃபார் எ ஸ்க்ரீன் டெஸ்ட். ஆஃப்டர் தட் யூ வில் கெட் யூர் ரிசல்ட். ஓகே சார். யூ வில் பி இன் இன்குபேஷன் பீரியட் ஃபார் 3 மந்த்ஸ். ஆஃப்டர் தட் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் யூ வில் கெட் செலக்டட். இன்டர்ன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் செலக்டட் சார். பயங்கரமாக பசிக்குதுரா, பேண்ட்ரி போய் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஓகேடா. டேய், ஆ சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு. ஃபியூஸ் பால் ஒரு மேட்ச் போடுவோமா? டேய், மணி 9:30 ஆச்சுரா, ஷிஃப்டே முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். பார்க்கலாமா? நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புறியா? ஆமாம். போடா, வெய்ய காலம் வேற வந்துருச்சு, நான் இங்கேயே ஒரு 4 நாள் தங்கலான்னு இருக்கேன். நான் போய் டாம்லே தூங்க போகிறேன். எடுக்கலான்னு போய் பார்த்தா போன் இருந்திருக்காது. ஆமா சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விவேக், நீங்கள் தான் 100வது ஆள். இதே கதையை இந்த ஆஃபீஸில் 99 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆஃபீஸ் விட்டு ஃபயர் பண்ணிடாதீங்க சார். சரி சார். அது மட்டும் இல்லை, 1 மந்த் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீ யாரு கூடடா பேண்ட்ரி போய் அந்த 6 டப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட போற? இனிமே நீ யாரு கூடடா ஃபுட்பால் விளையாட போற? அது பேர் ஃபுட்பால் இல்ல, கை மடக்க விளையாட்டு. இனிமே காய்கறி வாங்கணும்னா கூட ஆபீஸ் சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியாதடா. நீ கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்க வச்சிட்டீங்களே. தோழர்களே,
இந்த பதிவு அனைவரும் பாருங்க. செருப்படி பதிவு தோழா. டேய், பிளாக்ல எவனோ மெசேஜ் போட்டிருக்காங்க. யாரா? டேய், தீப்தின்னு ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணியிருக்காடா, செம்மையா இருக்கா. நீ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான்டா ஒர்க் பண்ணுது, நான் பாத்துருக்கேன். டேய், என்னடா சொல்ற, நீ போய் பாக்கலாம்டா, வாடா. சரி போலாம்டா. ஹாய் தீப்தி. டே பாலாஜி, எப்பட அவனுக்கெல்லாம் ஆள் செட் ஆகுது. சே, முதல்ல அவன் எப்பட நம்ம ஆஃபீஸில் செலக்ட் ஆனா? இங்கிலீஷும் பேச தெரியாது, டிகிரியும் இல்லை, உனக்கெல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. அன்னைக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்ல என்னாச்சு தெரியுமா? டேய், அதுவா? டேய், என்ன ப்ரோக்ராம் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? நம்மளாலே கிளியர் பண்ண முடியல, அவன்லாம் என்ன பண்ணுவான்? டேய், அவன் கையை பார்த்தியா, பைனரி டிஜி பச்சை குத்தி வச்சிருக்கான். அவன் சாதாரண ஆள் இல்லடா. ஒருத்தன் விரல் அசைக்கிறத வச்சு அவன் எவ்வளோ பெரிய கோடர்னு சொல்லிடுவேன்டா நான். நீ வேணா பாரு, அவன் இப்போ என்டர் அடிச்சதையும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஒருத்தனோட திறமை அவனோட டிகிரிலேயோ சிஜிபிஏலையோ இல்லை லாங்குவேஜ்லேயோ இல்லை, அவனோட நாலேஜில் தான் இருக்கு. யூ ஆர் செலக்டட் மிஸ்டர் ஐயஸ். படிச்சா போதும்னு நினைக்காதப்பா, இங்கே படிச்சுக்கிட்டு பட்டம் விட்டா பறக்காதப்பா, எதிர்த்து பட்டம் விட்டா அறுப்பேனப்பா, வந்த எவனோடும் மல்லு கட்டி ஜெயிப்பேனப்பா.